இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் தொடர்புபட்டதாக கூறப்படும் ஆட்ட நிர்ணயம் தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் மற்றும் காட்சிகள் ஊடகங்களுக்கு. வணக்கம், இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்ட நிர்ணய சதி தொடர்பில் ஜனாதிபதி தலையிட்டு உண்மையை கண்டறிய வேண்டும். முன்னாள் வீரர் பிரமோதைய வேண்டுகோள். பலத்த மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் பலியாதவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரிப்பு. கம்பஹா கல்வி வலயத்தில் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் பவுனியாவில் 103 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம். மலேக வீட்டுத் திட்டங்கள் தொடர்பில் மைத்ரி குணரத்ன கருத்து. 10 வீடு 15 வீடு கட்டி பெரிய ஷோரூம் போட்டு ஏமாற்றுறது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்ற வேளை நீரில் மூழ்கி உயிரிழந்த போலீஸ் கான்ஸ்டபிள் டிலான் சம்பந்தின் சடலம் இன்று மீட்கப்பட்டது. கடந்த 25 மாதம்பே கல்முருவ பகுதியில் வெள்ளத்தில் சிக்கொண்ட பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக 28 டிலான் சம்பத் உள்ளிட்ட மாதம்பே போலீஸ் குழுவினர் சென்றிருந்தனர். இதன்போது சிலரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த டிலான் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார். காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கையில் பாதுகாப்பு பிரிவு மற்றும் பிரதேசவாசிகள் ஈடுபட்டிருந்த நிலையில் காணாமல் போன இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் இன்று காலை அவரது சடலம் மீட்கப்பட்டது. பின்னர் சிலாபம் வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. இதேபோலே உயிரிழந்த போலீஸ் கான்ஸ்டபிள் டிலான் சம்பத் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் பரிந்துரைக்கு அமைய போலீஸ் ஆஜனாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெள்ள அபாயம் காணப்பட்ட ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் பல இடங்களில் தொடர்ந்து மழை பெய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை அத்தனகல் ஓயாவின் நீர்மட்டம் இன்னும் குறைவடையாமல் காணப்பட்டது. இதனால் கம்பஹா மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் மற்றும் வீதிகள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஜாயில வாவி தொடர்ந்தும் பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக ஜாயில, ஜாயில நகர், போபிட்டியவிற்கு செல்லும் பகுதி என்பன இன்று பிற்பகல் வரை நீரில் மூழ்கியிருந்தன. நீர்மட்டம் அதிகரித்து செல்வதால் ஜாயில அணைக்கட்டின் இருமருங்கிலும் உள்ள மதில் உடைப்பெடுக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முப்படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அணைக்கட்டினை சுற்றி மணல் மூடிகளை குவித்துள்ளனர். கேகாலி மாவட்டம் தெரிநீக்கல மீனவிட கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கல்நிவு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 2 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசம் அபாய வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கல்நிவு பகுதியிலிருந்து மக்களை வெளியேறுமாறு குறிப்பிடப்பட்ட போதிலும் செல்வதற்கு மாற்ற இடமில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீல்வளாகங்கையின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ள நிலையில் கத்துவு உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளில் தொடர்ந்தும் நீர்த்தங்கி காணப்படுகின்றது. கழுக்கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் ஹொரணை, அங்குருவாதொட, வரக்காக்குட, இங்கிரிய, வல்பேட்ட போன்ற பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. மாலவே தலாக்கீன கல்பராவ பிரதேசத்தில் 20-க்கும் அதிக வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பியகமவை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகள் இன்று பிற்பகல் இவ்வாறு காட்சியளித்தது. புத்தளம் மன்னார் பிரதான வீதியுடான போக்குவரத்து இன்று 3வது நாளாகவும் தடைப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் மழை குறைவடைந்தாலும் சில பகுதிகளில் வெள்ளம் தொடர்ந்தும் தேங்கியுள்ளது. தில்லேடி மற்றும் கடகங்குளம் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடாமல் தேங்கியிருப்பதால் இந்த கிராமங்களில் வசிக்கும் 35 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பெருமின்னலுக்குள்ளாகியுள்ளனர். பழையடுவான்குளம் பாலத்திற்கு மேலாக வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்து இயல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
இதேவேளை கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் வீசிய கண் காற்றினால் மரம் முறிந்து விழுந்ததில் 9 வயது சிறுமி ஒருவர் காயமடைந்து முழங்காவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கம்பஹா கல்வி வலயத்தின் அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்தன்கலு ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துச் செல்வதால் பெற்றோர்கள் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாளைய விடுமுறைக்கு பதிலீடாக வேறொரு தினத்தில் பாடசாலை நடத்தப்படவுள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை முதல் வளமை போன்று கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை ரத்தினபுரி, கேகாலை, நுவரெலியா, களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் 4 மணி முதல் மீண்டும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை குறைவடைந்துள்ள போதிலும் தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்தும் மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இரவு மற்றும் நாளை மேற்கு, தெற்கு, சப்ரகமுக, மத்திய, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் மன்னார் மற்றும் யாழ் மாவட்டம் சில பகுதிகளில் காலி வலைகளில் கூட சிறிதளவான மழை காணப்படும். சில பிரதேசங்களில் முக்கியமாக மேற்கு, மத்திய, சப்ரகமுக மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். வெள்ளம்பிட்டி சேதவத்த பகுதியில் வெள்ளம் குடியிருப்புகளுக்குள் தேங்கியுள்ளமையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கொழும்பு வெள்ளம்பிட்டி சேதவத்தை பகுதியில் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். கழிவு நீர் வடிந்தோடும் வடிகான் கட்டமைப்பு உரிய முறையில் இன்மையினால் இவர்களது குடியிருப்புகளில் வெள்ளம் தங்கியுள்ளது. சில தினங்களாக நீர் தங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடுகளை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இப்ப 7 நாளா தண்ணில தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான எதுவுமே இல்லை. எங்களுக்கு அந்த போட சொல்லிட்டு மட்டும் வருவாங்க, எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு போடுன்ட்டு. ஆனா இந்த தண்ணில 7 நாளாவது இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மனுஷங்க. இன்னும் மறக்காட்டி யாரும் வந்து கேட்கல, ஏன் எதுன்ட்டு வந்து பார்க்கவும் இல்லை. பின்னுக்கு எங்களுக்கு காண் இருக்கு, அந்த காண் செஞ்சு கொடுத்தா சரி. எங்களுக்கு ரோட்லையும் வரையில மழை வந்தா வலுவுது, ராவைக்கு வரவே வேலாது. அன்னைக்கு நான் விழுந்துட்டேன், அங்கனைக்கு வரக்கோல. இப்படி வீடும் இப்படியா தான் பிரச்சனையா இருக்குது. நாங்க என்னத்தான் செய்ய, காலெல்லாம் இந்த புண்ணாவி இருக்கு, சேர்த்து புண்ணு கடிச்சு கிடச்சு. ராமசேவர் வராரும் இல்லை, யாருமே வந்து பாக்குறாங்களே, சண்டைக்கு மட்டும் வராங்க, வேற எதுவும் பாக்குறாங்க இல்ல. இதெல்லாம் வந்து யாரும் பார்க்க, சின்ன பிள்ளைங்கள் குழந்தைங்களை வச்சுக்கொண்டு இருக்கோம், அதுகளுக்கு நோய் வரும். இந்த தண்ணி ஒன்னே எல்லாம் ஜரா தண்ணி பின்னுக்குள்ள இதெல்லாம் வருது. பின்னுக்கு ஒரு அளவு ஒன்று இருக்குது, அதை யாரும் துப்புர பண்ண இல்லை. துப்புர பண்ணினா அந்த தண்ணி எல்லாம் ஓடிடும். அது துப்புர பண்ணாம எல்லாம் இருக்கிறனால தான் தண்ணி இப்படி நேரமே இந்த பக்கமா வருது. கடும் மழையுடன் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு பகுதியினர் இன்னமும் வீடு திரும்ப முடியாத நிலையில் தொடர்ந்தும் முகாம்களில் தங்கியுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி கொத்மலை வெதம்புல்லை லிலிஸ் லேன் பகுதியில் பெய்த மழையினால் குறித்த பகுதிக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து குறித்த பகுதியில் வசிக்கும் 105 குடும்பங்களைச் சேர்ந்த 340 பேர் குறித்த இடத்திலிருந்து வெளியேறினர். இவர்கள் கடந்த 6 நாட்களாக ராம்போடி இந்து கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு 3 மாதத்துல வீடு கட்டித்தாரேன்னு சொல்லிட்டு போறார்கள். அவர்கள் என்றைக்கு கட்டி கொடுக்குறாங்களோ அன்றைக்கு தான் எங்களுக்கு நம்பிக்கை. அதை வரைக்கும் நாங்க இன்னைக்கு நாளைக்கு நாங்க அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு நாங்க இதுல இருக்கோம். பிள்ளைகட்டு படிப்புகளும் வீணா போகுது. ஓட்டு கேட்க மட்டும் 50 டிபு அமைச்சர் மாதிரி வராங்க. இந்த இவ்வளவு தூரம் நாங்க ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம், வந்து ஒருத்த கூட எட்டி பாக்கல. அந்த ஓட்டுக்கு வர்றவங்க இன்னைக்கு வந்து பார்த்தா என்ன அப்படின்ட்டு அவங்க கிட்ட நாங்க கேக்குறோம். நுவரெலியா மாவட்டத்தின் பூண்டுலோயா சவுத் மடல் கும்புரவில் கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களைச் சேர்ந்த 96 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் சவுத் மடல் கும்புர தோட்டத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு வந்து ரமேஷ் ஐயா தான் எங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. ஆனா வீட்டு அமைப்பு திகாமர் ஐயா இன்ன வரையும் எங்களை வந்து பார்க்கல. இன்ன வரையும் இங்க இருக்கிறாங்களா சித்தாங்களான்னு இன்ன வரையும் வந்து பாக்கல. நாங்களும் மலையத்துல உள்ளவங்க தானே, அவரும் மலையத்துல உள்ளவர் தானே, அவர் எங்க இருக்கிறாரு? இதனால எங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து பாக்க முடியறாரு. எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அவரு என்ன திருவண்ண பாக்குறாரா? இதே நேரத்துல எங்களை பக்கத்துல இருக்காரு திகாமரம். இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த விதமான உதவி செய்யறாரு அப்படிங்கறது ஒண்ணுமே சொல்லல.
நாவலப்பிட்டி பெனிகுடம் உள்ள பகுதியில் கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட மண் சரிவினால் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்ட நிலையில் 10 வீடுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 12 குடும்பங்களைச் சேர்ந்த 51 பேர் கடந்த 6 நாட்களாக நாவலப்பிட்டி பௌத்த விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு எங்களோட நியோஜிய மந்திரி ரங்கே பண்டாரையும் ஆனந்த் அலுத்தங்கே அவர்களும் எங்களை பார்க்க வந்தாங்க. 6 மாசத்துக்கு இடையில தான் வீடு கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 6 மாசமும் எங்களுக்கு பன்சலையில் தங்க முடியாது. நாவலப்பிட்டி சோய்சாகல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் கடந்த 4 நாட்களாக நாவலப்பிட்டி நகரசபை மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று முதல் அவர்கள் நாவலப்பிட்டி தொழிலாளர் மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பதவிக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படுவது தொடர்பில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். தற்போது தாமரை மொட்டில் ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்ச நிற்க உள்ளதாக கூறப்படுகிறது. அது தொடர்பில் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். ஐக்கிய தேசிய கட்சி உங்களை ஜனாதிபதி வேட்பாளராக சிபாரிசு செய்தால் என்ன செய்வீர்கள்? கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வர உள்ளதாக சிலர் கூறுகின்றனர். என்னை ஜனாதிபதியாக்குவதற்கு ஒரு தடவை மக்கள் முன் வந்தனர். மக்கள் மத்தியில் அவ்வாறான கோரிக்கைகள் இருந்தாலும் அரசியல்வாதிகள் என்ற வகையில் நாம் அவ்வாறான விடயங்களை எதிர்நோக்குகின்றோம். கோட்டாபய ராஜபக்சவை நான் தனிப்பட்ட முறையில் தாக்கவில்லை. அரசியல்வாதிகள் என்ற வகையில் அறிந்த விடயங்களை நாம் கூற வேண்டும். அவரின் குணாதிசயங்கள் தொடர்பில் நாம் அறிந்தால் அதனை மக்களுக்கு கூறுவது எமது பொறுப்பாகும். அமெரிக்காவின் முன்னாள் இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவுக்கு எதிராக அந்நாட்டின் நீதி திணைக்களத்தினால் நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு தயாராகுவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பிலான விசாரணைகள் FCI நிறுவனம் ஊடாக இடம்பெறுவதுடன் அமெரிக்காவின் ஜூரி சபையின் ஊடாக ஜாலிய விக்ரமசூரியவுக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இலங்கை தூதராக செயற்பட்ட காலத்தில் தூதுராலயம் ஊடாக கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது அரசாங்கத்தின் 3,32,000 டாலரை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் ஜாலிய விக்ரமசூரியவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த விக்ரமசூரிய மேல் நீதிமன்றத்தினால் பிணை பெற்றுக்கொண்டு தற்போது நீதிமன்றத்தை புறக்கணித்துள்ளமையினால் அவரை கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜாலிய விக்ரமசூரியவின் தூதுவர் சலுகைகள் அரசாங்கத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ள பின்புலத்தில் தான் தொடர்ந்தும் தூதுவர் சேவைக்கான சலுகைகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக உத்தரவு பிறப்பிக்குமாறு ஜாலிய விக்ரமசூரிய அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த போதிலும் அது பின்னர் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். ஜாலிய விக்ரமசூரி 2008 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை அமெரிக்காவின் இலங்கை தூதுவராக செயற்பட்டதுடன் அதற்கு முன்னர் அவர் அமெரிக்காவின் தேயிலை வர்த்தகத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் இருந்த ஹெலிகாப்டரில் யாழ்ப்பாண மாநகர சபை மைதானத்தை சென்றடைந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வருகையை முன்னிட்டு யாழ் மாநகர சபை மைதானத்தை அண்மித்த பகுதியில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் நடைபெறவுள்ள கலந்துரையாடல்களில் நாளை பிரதமர் பங்கேற்க உள்ளார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு சுகாதாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நிகழ்வு ஒன்று ஹட்டன் நகரில் இன்று நடைபெற்றது. வார நேரம் தோட்டம் எல்லா தோட்டம் பாஸ் பண்ணி தான் வரும். வெள்ளக்காரன் செஞ்ச வீடுகள் தான் இப்ப இன்னும் இருக்கு. வெள்ளக்காரன் போட்ட தகரம் தான் இன்னும் இருக்கு. நான் இருக்கிறது இல்ல, 100 வீடு நம்ம இந்த அரசாங்கத்துல வந்து தொண்டமண்ல திகாம்பரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்ட்டு நான் இருக்கிறது இல்ல. சும்மா அந்த பொய் வேலை செய்யறதுக்கு தான் அவங்க வரணும். 10 வீடு 15 வீடு கட்டி பெரிய ஷோன்னு போட்டு சும்மா 100 ரூபாய்
ஐநூறு ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இல்ல, பெரிய பெரிய கணக்குல காசு எடுத்திருக்காங்க, எடுத்து யாரு ஆட்கள் கொடுத்துருக்காங்க இல்ல, அவங்க சாப்பிட போடுறாங்க. பலன் அசங்கரா கிரிசு. இந்த அரசாங்கம் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகளை பாருங்கள். தற்போது சிங்கப்பூருடன் வர்த்தக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதுகுறித்து எவருக்கும் தெரியாது. மலிக் சமர விக்ரம என்ற ஒருவர் இருக்கின்றார். அவர் ரணில் விக்ரமசிங்கவின் உதவியாளர். அவருக்கு அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அவர் சிங்கப்பூருடன் வர்த்தக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளார். ஜனாதிபதிக்கும் தெரியாமலே இதன் கைச்சாத்திட்டுள்ளார். இந்த வர்த்தக உடன்படிக்கை மூலம் இலங்கைக்கு கிடைக்கும் எந்தவித நன்மையும் இல்லை, சிங்கப்பூருக்கே நன்மை கிடைக்கின்றது. இவ்வாறான தலைவர்கள் நமக்கு அவசியப்படுகிறார்கள். 4 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவுடன் வர்த்தக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டனர். அந்த உடன்படிக்கை மூலம் என்ன நடக்கின்றது? இந்தியாவிலிருந்து தேவையான அனைத்து பொருட்களையும் இங்கு கொண்டு விற்க முடியும். எனினும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு செல்ல முயற்சித்தால் சுங்க அதிகாரிகளால் அவர்கள் தடுக்கப்படுவர். சைட்டம் பிரச்சினைக்கு இதுவரை நிலையான தீர்வு கிடைக்கவில்லை என்பதை இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருந்த கடிதம் மூலம் தெளிவாகின்றது. அது தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து. அடுத்து மக்கள் குரல் தொகுப்பு. வடமராட்சி கிழக்கு கரையோரத்தில் வெளி மாவட்ட மீனவர்கள் அத்துமீறி நூற்றுக்கணக்கான வாடிகளை அமைத்து கடல் அட்டை பிடிப்பதாக தெரிவித்து மீனவர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். வெளி மாவட்ட மீனவர்களின் இந்த செயற்பாடினால் தமது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடபகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை காலை 10 மணிக்கு முன்பதாக குறித்த வாடிகள் அகற்றப்பட வேண்டும் எனவும், தவறினால் நாளை வடமராட்சி கிழக்கு 24 மீனவ சங்கங்களும் இணைந்து வாடிகளை அகற்றும் எனவும் மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கடல் அட்டை பிடிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றஞ்சாட்டுவது தொடர்பில் கடற்றொழில் திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. யாழ் மாவட்ட கரையோரத்தில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் அட்டை பிடிப்பதற்கு கடற்றொழில் பணிப்பாளர் நாயகத்தினால் அனுமதி வழங்கப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் கூறினார். 400 பேருக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போட்டு பிடிக்கிற வழியால் எங்களால உண்மையில எந்த ஒரு பாவனைக்கும் தொழில்களும் இல்ல. தொழில் செய்யறாங்க, அதுக்கு அனுமதியா இல்ல, அனுமதி இல்லாம செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர், ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேரால எத்தனை மக்கள் கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. சம்மாதுரையிலிருந்து நெய்னாக்காடு ஊடாக ரக்காமம் நோக்கி பயணிக்கும் மல்கம்பிட்டி பிரதான பாதையோரத்தில் கொட்டப்படும் குப்பையினால் பாதையில் பயணிக்கும் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சம்மாதுரை பிரதேச சபைக்கு பலமுறை அறிவித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பை காரணமாக பிரதேசத்தில் துர்நாற்றம் வீசுவதால் இங்கு வசிக்க முடியாது எனவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு ஆரியம்பதி மண்முனைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் டெங்கு அபாய வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமையினால் அங்குள்ள 22 கிராம சபகர் பிரிவுகளில் இன்று டெங்கு ஒழிப்பு சிறுமதான பணிகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் ஆரியம்பதி பிராந்திய சுகாதார பணிபனை என்பன இணைந்து இந்த சிறுமதான பணிகளை ஏற்பாடு செய்திருந்தன. ஆரியம்பதி பகுதியில் அண்மையில் 17 வயது சிறுமியொருவர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருந்தார். டெங்கு பரவுவதை தடுப்பதற்காக நாங்கள் எல்லா கிராம சபை பிரிவுகளிலும் சிரமதான பணிகள் வீடுக்கு வீடாக சென்று மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கைகளை வழங்குகின்ற செயற்பாடுகள் சகல கிராம சபைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. 2016 ஆண்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட வயாவிளான் தெற்கு பகுதியில் உள்ள பூனை ஆட்ட நிர்ணயம் தொடர்பிலான தகவல்கள் அடங்கிய ஆவணப்படம் ஒன்றை அல் ஜசீரா அலைவரிசை ஒளிபரப்பியது. இளைஞர்கள் இருவர் பணத்திற்காக ஆட்ட நிர்ணய சதியுடன் தொடர்புபட்டுள்ளதாக அந்த ஆவணப்படத்திலிருந்து தெரியவந்துள்ளது. அல் ஜசீரா அலைவரிசை ரகசியமான முறையில் தகவல்களை திரட்டி அதன் பின்னர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் மூலம் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி 2016 ஆண்டு இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியிலும் கடந்த வருடம் இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் காலி மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியிலும் ஆட்ட நிர்ணயம் இடம்பெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் உதவி முகாமையாளரான தரங்கு இந்திக்கு மற்றும் மூலத்தர
கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய தரிந்து மெண்டிஸ் ஆகியோர் காலி மைதானத்தின் தன்மையை மாற்றுவதற்கு ராபின் மாரிஸ் என்பவரை உபயோகித்துள்ளனர். இலங்கை அணியின் முன்னாள் வீரர்களான ஜீவந்த குலதுங்க மற்றும் தில்ஹார லோகோஹிட்டிகே ஆகியோர் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுவது போன்று கலந்துரையாடும் காணொலியையும் அல்ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டது. இதனிடையே ராபின் மாரிஸ் மற்றும் பாகிஸ்தானின் முன்னாள் வீரரான ஹசன் ராசா ஆகியோர் ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் உரையாடுகின்ற காணொலியை அல்ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை முன்னெடுக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிக்கையொன்றினூடாக அறிவித்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியான ஆஷ்லி டி சில்வா சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பிரதான நிறைவேற்று அதிகாரியான டேவிட் ரிச்சர்ட்சனுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் இதனையே நாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டினோம். இதில் சிலரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆட்ட நிர்ணயம் தொடர்பிலான குழு ஒன்று செயற்படுகின்றது. அந்த குழுவின் கடைசி அங்கத்தவர்களே இங்கு உள்ளனர். ஆனால் அதனுடன் தொடர்புடைய பிரதானமானவர்கள் தொடர்பில் கண்டறிய வேண்டும். இதன் காட்ஃபாதர் யார் என்பதை கண்டறிய வேண்டும். மைதானத்தின் தன்மையை மைதான பராமரிப்பாளர்களுக்கு ஏற்றால் போல மாற்ற முடியாது. சர்வதேச மைதானத்தின் தன்மையை மாற்றும் போது அது தொடர்பில் கிரிக்கெட் குழுவின் அங்கீகாரம் பெறப்பட்டிருத்தல் வேண்டும். எனவே ஜனாதிபதி இந்த விடயத்தில் தலையிடுவது அவசியமாகும். இதனையே நாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டினோம். இது தொடர்பிலான ஆணைக்குழு ஒன்றை அமைத்து ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் ஆராய வேண்டும். ஜனாதிபதி கொமிசமக்தாலஹரி மே தரங்கபாதீம சம்பூர்ண சித்திய சுவாகன். திறன திரைப்பட விருது வழங்கும் விழா தாமரை தடாகம் கலையரங்கில் வெகு விமரிசையாக நேற்று நடைபெற்றது. இதன்போது வருடத்தின் சிறந்த நடிகர் மற்றும் நடிகைக்கான விருதுகளை தர்மயுத்திய திரைப்படம் தனதாக்கிக் கொண்டது. கடந்த வருடம் இலங்கையில் காட்சிப்படுத்தப்பட்ட 23 திரைப்படங்கள் இந்த விழாவுக்காக கவனத்தில் கொள்ளப்பட்டன. வருடத்தின் சிறந்த திரைப்படம் மற்றும் திரைக்கதைக்கான 2 விருதுகளையும் விசையாட்ட திரைப்படம் வெற்றிக் கொண்டது. 2017 ஆண்டின் ஜனரஞ்சக திரைப்படமாக தர்மயுத்திய திரைப்படம் தெரிவானது. திரைப்படத்தில் நடித்த ஜாக்சன் ஆண்டனி மற்றும் தில்ஹானி ஏகநாயக் ஆகியோர் சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த நடிகைக்கான விருதுகளை வென்றனர். தர்மயுத்திய திரைப்படத்தில் நடித்த குமார திரிபாதுர சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றதுடன் திரைப்படத்தில் நடித்த உமாலி திலகரத்ன சிறந்த துணை நடிகைக்கான விருதை வென்றார். வளர்ந்து வரும் நடிகைக்கான விருதும் உமாலி திலகரத்ன வசமானது. 6வது தேரண திரைப்பட விருது வழங்கும் விழாவில் ஜனரஞ்சக நடிகைக்கான விருதை யுரேனி நோஷிகாவும் பெற்றுக் கொண்டனர். புகழ்பூத்த நடிகை மாலினி போன்சேகாவுக்கு இதன்போது வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வவுனியா கப்பாச்சி கிராம மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு மக்கள் சக்தி 1000 திட்டங்களின் கீழ் இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நூற்று 3 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்ற வவுனியா கப்பாச்சி கிராமத்தில் அநேகமானவர்கள் கூலித் தொழிலை நம்பியே நாட்களை நகர்த்துகின்றனர். போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளற்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுத்தமான குடிநீருக்காக ஏங்கிய பொழுதுகளோ ஏராளம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட கப்பாச்சி மக்களின் இந்த பிரச்சினைக்கு இன்று தீர்வு கிடைத்தது. மக்களுடன் மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் சக்தி திட்டத்திற்கு நவலோக பொலிசெக்ஸ் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாசவின் பங்களிப்புடனும் கடற்படையினர் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடனும் கப்பாச்சி மக்களுக்கான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோக திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த செயற்திட்டத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவின் கிறிஸ்டினா ரத்னம் தலைமைத்துவம் ஏற்று செயற்பட்டார். இன்று நடைபெற்ற நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் புதிய ஊடக பணிப்பாளர் கந்தவள் மயூரன், மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் கெனத் வீரக்குடி உள்ளிட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் குழுவினரும் கடற்படை சார்பில் லெப்டினன்ட் டிபி கமகேயும் கலந்து கொண்டனர். ஒரு மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் இந்த சின்ன குழந்தைகள் இன்றைக்கு 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கிற உங்களோட கிராமத்து பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற போது எந்த விதமான
நீர் சம்பந்தமான சிறுநீரக பிரச்சனைகள் இல்லாம அவர்கள் வாழ்வாங்க. எங்களுடைய வெற்றி அதுதான் தங்கி இருக்கு. இந்த சின்ன சிறுக குழந்தைகள் அந்த சிரிப்பு தான் எங்கட வெற்றி. திட்டத்தைகளுக்கு வழங்குறதுக்காக நன்கொடை வழங்கின ஆக்களை நாங்கள் நிச்சயமா இந்த இடத்துல உங்கள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். தர்மதாச குடும்பத்தினர் தான் இதற்கான பணத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கான இந்த திட்டத்தை வழங்குறதுக்காக உங்களுக்கு தெரியும் மக்கள் சக்தி என்றது ஒரு மொழி ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம வடக்கில் உள்ளாக்கள் தெற்கில் உள்ளாக்கள் உதவுறாங்க, தெற்கில் உள்ளாக்கள் வடக்கில் உள்ளாக்கள் உதவுறாங்க. இதை தவிர பெரிய நல்லிணக்கம் எங்க ஏற்பட போகுது? இந்த நல்லிணக்கத்தின் அடிப்படையே எங்களோட மக்கள் சக்தி. சிறுவர்களின் கலை நிகழ்வுகளும் விழாவினை அலங்கரித்தன. இந்த நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க மிகவும் நன்றி. இவ்வளவு நாளும் நாங்க குழாய் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் வருத்தத்துல இருந்தாங்க. எங்களுக்கு இந்த பில்டர் தண்ணி தந்தோன்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஒரு நல்ல நன்னீர் இல்லாம குடிதண்ணிக்காக சில பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு இருந்து இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கா என்று நம்புறோம். மக்களின் தலைமைத்துவத்துடன் மக்கள் சக்தி முன்னெடுத்த மற்றும் ஒரு செய்திட்டமே இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.